கத்திருக்கு நாம் காண இருப்பது ஒரு மிஷினரி வாழ்க்கையின் வரலாறு அமெரிக்க ஐக்கிய நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்களான ஜிம் எலியட் பீட்டர் பிளம்மிங் எட் மெக்கலி ரோஜர் யுடேரியன் நேட் செயின்ட் என்போர் கிறிஸ்துவின் அருட்பணி ஊழியத்துக்காக தங்களை ஒப்புக் கொடுத்திருந்தார்கள் இந்த ஐந்து இளைஞர்களும் தென் அமெரிக்காவின் ஹியூவரானி என்ற பழங்குடி மக்களிடையே கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவிக்க துணிவோடு சென்றார்கள் இந்த ஐந்து இளைஞர்களில் செயின்ட் என்பவரும் ஒருவராவார் விமானம் ஓட்டுவதில் வல்லவரான இவர் பல இடங்களில் ஊழியம் செய்து வந்த அருட்பணியாளர்களுக்கு தேவையான மருந்துகளை விமானத்தில் கொண்டு செல்லும் ஊழியத்தில் ஈடுபட்டார் இவர் மற்ற ஊழியர்களுக்காக விமானத்தை ஓட்டி வந்தாலும் தானும் நேரடியாக பழங்குடிகள் மத்தியில் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையை கொண்டிருந்தார் தென் அமெரிக்காவிலேயே மிகவும் கொடூரமான ஆக்கா என்றழைக்கப்பட்ட ஹியராணி பழங்குடிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க சென்றபோது அங்கு இரத்த சாட்சியாக மறித்தார் இளவதியிலேயே கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மறித்த நேட் செயின்டின் வாழ்க்கை தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு சவாலாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி நத்தானியல் செயின்ட் அமெரிக்காவில் பிலதெல்பியா என்ற நகரில் எட்டு பிள்ளைகளில் ஏழாவது பிள்ளையாக பிறந்தார் இவருடைய தகப்பனார் லாரன்ஸ் தேய்க்கண்ணாடி சன்னல்களுக்கு வடிவமைப்பவராக இருந்தார் லாரன்ஸ் என்றும் அவருடைய மனைவி கேத்ரீனும் தங்கள் பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு வாரத்துக்கு இரண்டு நாட்கள் ஜப கூட்டங்களிலும் ஞாயிறு பள்ளி கூடங்களிலும் கலந்து கொள்வார்கள் சிறு வயதிலிருந்தே நேட் வேதாகமத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் ஊக்குவிக்கப்பட்டார் பல அருட்பணியாளர்களின் வாழ்க்கை வரலாறுகளை அவர் வாசித்திருக்கிறார் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை இவர் சிறு வயதிலேயே பெற்றார் ஏழு வயதில் முதல் முதலாக விமானத்தில் ஏறியதிலிருந்தே நேட் செயின்ட் விமான பயணத்தில் ஆர்வம் கொண்டிருந்தார் பள்ளியில் படிக்கும்போது சிறு விமானத்தை ஓட்டுவதில் பயிற்சி பெற்றார் அந்த வேளையிலேயே அவரால் வீட்டிலிருந்த கார் இன்ஜினை பிரித்து பழுது பார்த்து மறுபடியுமாக இணைக்க முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இவருக்கு பதிமூன்று வயதாக இருந்தபோது ஃபைன் ப்ரூக் என்ற சிறு பிள்ளைகளுக்கான முகாமில் கலந்து கொண்டார் அங்கே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நேட் செயின்ட் தனது விசுவாசத்தை அறிக்கையிட்டார் தொடர்ந்து அவர் இளம் வாலிபர்களுக்கான கூட்டங்களில் சாட்சி கொடுத்து வந்தார் தனது பத்தொன்பதாவது வயதில் இராணுவத்தில் சேர்ந்த இவர் இரண்டாம் உலகப்போரின் போது அமெரிக்க இராணுவத்தில் பணிபுரிந்தார் ஆனால் காலில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக இராணுவத்தை விட்டு விலக வேண்டியிருந்தது இராணுவத்தில் பணிபுரிந்த வேளையில் நேட் அருட்பணியாளர்களோடு தொடர்பு கொள்வதற்காக சிறு விமானங்களை ஓட்டுபவர்களின் தேவை அதிகமாக இருக்கிறது என்பதை அறிந்தார் இராணுவத்தில் விமானம் ஓட்டுவதன் மூலம் விமானம் ஓட்டுவதில் இலவசமாக பயிற்சி பெற முடியும் என்று அவர் கருதினார் அருட்பணி ஊழியத்துக்கு தன்னை ஒப்புக்கொடுத்த கொடுத்த நேட் இனிமேல் ஆண்டவருடைய சேவைக்காகவே விமானம் ஓட்ட வேண்டும் என்று உறுதியாக தீர்மானித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வீட்டன் கல்லூரியில் பட்டம் பெற்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ஜோரி ஃபாரிஸ் என்ற விசுவாச பெண்ணை மணந்தார் இவருக்கு கேத்தி என்ற மகளும் ஸ்டீவ் செயின்ட் என்ற மகனும் இருந்தனர் மிஷனரி ஏவியேஷன் ஃபெலோஷிப் என்ற ஊழிய நிறுவனத்தில் தானும் ஒரு ஊழியராக நேட் செயின் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தனது தனது மனைவி மார்ஜோரியுடன் ஈக்வெடார் நாட்டிற்கு ஊழியத்துக்கு சென்றார் ஷெல்மெரா என்ற இடத்தில் ஒரு சிறிய விமானத்துக்கான விமான தளத்தை உருவாக்கிய இவர் பல இடங்களிலும் ஊழியம் செய்து வந்த அருட்பணியாளர்களுக்கு தேவையான மருந்துகளை விமானத்தில் கொண்டும் செல்லும் ஊழியத்தில் ஈடுபட்டார் இவர் மற்ற ஊழியர்களுக்காக விமானத்தை ஓட்டி வந்தாலும் தானும் நேரடியாக பழங்குடிகள் மத்தியில் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சியை கொண்டிருந்தார் தென் அமெரிக்காவிலேயே மிகவும் கொடூரமான ஆக்கா என்றழைக்கப்பட்ட ஹிவரானி பழங்குடிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருந்தது கியூசுவா பழங்குடியினர் மத்தியில் ஊழியம் செய்து வந்த ஜிம் எலியட் பீட்டர் பிளம்மிங் எட் மெக்கலி மூவரும் ஹிவரானி பழங்குடிகள் மத்தியில் ஊழியம் செய்ய விரும்புகிறார்கள் என்று அறிந்தவுடன் தானும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார் ஐந்தாவதாக ரோஜர் உடேரியனும் அந்த ஊழியத்தில் சேர்ந்து கொள்ளுமாறு நேட் செயின்ட் ஊக்குவித்தார் இந்த ஐந்து பேரும் ஹிபரானி பழங்குடிகளின் மத்தியில் ஊழியத்துக்கான கதவு திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஊக்கமாக ஜெபித்து அதற்கான முன்னேற்பாடுகளை செய்தார்கள் நேட் செயின்ட் அடர்ந்த காட்டு பகுதிக்கு மேலாக விமானத்தில் செல்லும் போதெல்லாம் ஜபத்தோடு அவர்களை தேடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் நேட் செயின்ட் அராஜினோ என்ற இடத்தில் ஏட்மெக்கலி தங்கி ஊழியம் செய்து வந்த அருட்பணி தளத்துக்கு தேவையான பொருட்களை அடிக்கடி விமானத்தில் கொண்டு வருவது வழக்கம் ஒருநாள் நேட் செயிண்டும் ஏட்மெக்கலியும் ஹிவராணி பழங்குடிகள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஜபத்தோடு பைப்பர் என்ற சிறிய விமானத்தில் புறப்பட்டார்கள் அராஜினோவில் இருந்து இருபத்தி ந்து மைல் தொலைவுக்குள்ளாகவே ஹிவராணி குடியிருந்தார்கள் முதன் முதலாக ஹிவரானி பழங்குடிகளின் இருப்பிடத்தை கண்ட அவர்கள் தேவனை துதித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் அவர்கள் ஹிவராணி பழங்குடிகள் தானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்பிய செயின் கியூசுவா பழங்குடிகள் இருவரை விமானத்தில் ஏற்றுக்கொண்டு சென்றார் அந்த குடிசைகளை கண்டவுடன் அவர்கள் ஆகா என்று கத்தினார்கள் அக்டோபர் முதல் நாள் செயின் அந்த பகுதியின் மேலாக பல முறை பறந்து சென்று அந்த ஹிவராணி குடியிருப்பு பகுதியை மிக சரியாக தனது வரைபடத்தில் குறித்து கொண்டார் கர்த்தர் ஊழியத்துக்கான வாய்ப்பை திறந்து கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசித்த அவர்கள் ஊழியத்துக்கான ஆயத்தத்தில் முழு மூச்சோடு ஈடுபட்டார்கள் அவர்கள் இந்த ஊழிய முயற்சிக்கு ஆப்ரேஷன் பெயரிட்டார்கள் இதற்கு முன்பாக அந்த பகுதியில் பெட்ரோல் கிடைக்குமா என்று ஆய்வு செய்தவர்கள் இந்த பழங்குடிகளுக்கு அதிக கொடுமை செய்திருந்தார்கள் அவர்களில் பலரை காரணமில்லாமல் கொன்றிருக்கிறார்கள் பலரை சிறைப்பிடித்தும் அடிமைகளாக கொண்டு சென்றிருக்கிறார்கள் எனவே அந்நியர்களை கண்டாலே ஹியராணி பழங்குடிகள் உடனடியாக தாக்கி அவர்களை கொன்று போடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய வேண்டுமானால் முதலில் அவர்களோடு நட்புறவை உண்டாக்கி கொள்வது அவசியமாகும் இதற்கான முயற்சியில் ஜபத்தோடு ஈடுபட்டார்கள் ஹிவராணி பழங்குடியினரோடு தொடர்பு கொள்ள நேட் செயின்ட் ஒரு புதிய முறையை கண்டுபிடித்தார் ஆயிரத்து ஐநூறு அடி நீளமான மீன் பிடிக்க உதவும் இரும்பு கம்பியின் முனையில் அவர் ஒரு சிறிய வாளியை கட்டி விமானத்தில் பறந்து பார்த்தார் அப்பொழுது அந்த வாலியை சரித்து அதிலிருக்கும் பரிசு பொருட்களை கீழே கொட்டும் விசையை இயக்கி அதிலும் தேர்ச்சி பெற்றார் இப்பொழுது ஜிம் எலியட் பீட்டர் ப்ளம்மிங் எட் மெக்கலி ரோஜர் யுடேரியன் நேட் செயின்ட் என்ற இந்த ஐந்து பேரும் அக்டோபர் ஆறாம் நாள் முதன் முதலாக பரிசு பொருட்களை இறக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் எட் மெக்கலியும் நேட் செயின்ட்டும் அராஜினாவிலிருந்து விமானம் மூலம் விசுவாசத்தோடு புறப்பட்டார்கள் பதினைந்து நிமிடத்துக்குள்ளாக டெர்மினல் சிட்டிக்கு மேலாக பறக்க துவங்கினார்கள் கீழே அவர்கள் ஒரு நீண்ட குடிசை வீட்டை கண்டார்கள் அதை சுற்றிலும் பல சிறு சிறு குடிசைகள் இருந்தன ஆற்றாங்கரையிலிருந்து அந்த குடிசை பகுதியை நோக்கி ஒரு ஒற்றையடி பாதை செல்வதை அவர்கள் கண்டார்கள் அந்த ஆற்றாங்கரையில் பரிசு பொருட்களை இறக்கும்படி அவர்கள் தீர்மானித்தார்கள் அதன்படி அலுமினிய வாளியில் பரிசு பொருட்களை நிரப்பி ஆற்றாங்கரையில் இறக்கினார்கள் அடுத்த முறை அந்த பரிசுகளை பார்க்க சென்றபோது அந்த பரிசுப் பொருட்களை ஹுவராணி பழங்குடியினர் எடுத்து சென்றிருப்பதைக் கண்டு தேவனை துதித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் நாள் காலையில் தேவையான பொருட்களை விமானத்தின் மூலம் குராரே ஆற்றங்கரைக்கு கொண்டு சென்றார்கள் ஏட் மெக்கலியே முதன் முதலாக தரையிறங்கினார் பிறகு மற்றவர்கள் ஒவ்வொருவராக கொண்டு செல்லப்பட்டார்கள் தாங்கள் தங்குவதற்கு ஒரு மர வீட்டை உருவாக்கி அதில் ஒரு ஜப ஆராதனையை நடத்தினார்கள் டெர்மினல் சிட்டிக்கு மேலாக விமானத்தில் பறந்த நேட் செயின்ட் நாளை குராரே ஆற்றங்கரைக்கு வாருங்கள் என்று ஒலிபெருக்கி மூலம் ஹிவராணி பழங்குடிகளுக்கு அறிவித்தார் ஆனால் அடுத்த நாள் எவருமே ஆற்றங்கரைக்கு வரவில்லை இரண்டு நாட்கள் கழித்து ஒரு ஆணும் இரண்டு பெண்களும் அவர்களுக்கு முன்பாக வந்தார்கள் ஐந்து பேரும் புய்னானி என்று குரல் கொடுத்தார்கள் ஹிவராணி மொழியில் நல்வரவு என்று அர்த்தமாம் அந்த ஹுவராணி மனிதன் ஏதோ பேசத் தொடங்கினான் ஆனால் அவர்களுக்கு புரியவில்லை ஆனாலும் முதன் முதலாக ஒரு ஹுரானி மனிதனை சந்திக்க கிடைத்த வாய்ப்புக்காக தேவனை துதித்தார்கள் அராஜினாவுக்கு திரும்பிய நேட்டும் பீட்டர் பிளம்மிங்கும் தங்களுக்காக அவளோடு காத்திருந்த மனைவிமார்களிடம் நடந்தவைகளை சந்தோஷத்தோடு தெரிவித்தார்கள் அவர்கள் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக அவரை துதித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று செயின்டும் மற்ற நால்வரும் டெர்மினல் சிட்டியில் உள்ள குராரே ஆற்றங்கரைக்கு சென்றார்கள் அப்பொழுது காட்டு பகுதியில் இருந்து ஆற்றங்கரையை நோக்கி சில ஹிவராணி ஆண்கள் அவர்களை நோக்கி வந்தார்கள் வந்த ஹிவராணி பழங்குடிகள் நட்புக்காக வருவது போல் வந்து அவர்களை தங்கள் ஈட்டியினால் குத்தி கொன்றார்கள் தங்கள் கணவன்மார்கள் வராதபடியால் மனைவிமார்கள் குயிட்டோவில் இருந்த வானொலி நிலையத்தின் மூலம் இதை அறிவித்து உதவிக்காக வேண்டினார்கள் உடனடியாக ஈக்வேடார் நாட்டு போர் வீரர்களும் அருட்பணியாளர்களும் கியூசுவா பழங்குடிகளும் தேடுதலில் ஈடுபட்டார்கள் அருட்பணியாளர்களின் சிதைந்து போன சரீரங்களையும் ஒரு குலைந்து போன உபகரணங்களையும் மட்டுமே அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்தது அந்த அருட்பணியாளர்கள் இறுதியாக தங்கியிருந்த மர வீட்டுக்கு அருகில் மணலில் அவர்களுடைய சரீரங்களை அடக்கம் செய்யப்பட்டன மனைவிமார்களில் ஒருவர் அந்த இடத்தில் அவர்கள் ஆறு அற்புதமான நாட்களை கழித்திருக்கிறார்கள் அங்கே வார்த்தையினாலும் செயல்களினாலும் தேவனுடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஹுவராணி உட்பட்ட எல்லோருக்கும் அறிவித்திருக்கிறார்கள் அங்கேயே அவர்கள் உயிர்த்தெழுதலின் நாள் வரையில் இலைப்பாரட்டும் என்று கூறினார் இந்த ஐந்து அருட்பணியாளர்களின் எதிர்பாராத மறைவை குறித்த செய்தி உலகமெங்கும் பரவியது சிலர் அவர்கள் தங்கள் வாழ்க்கையையும் முயற்சிகளையும் வீணாக்கி கொண்டார்கள் என்று சொன்னாலும் அதிகமானோர் அவர்களுடைய வாழ்க்கையினால் தொடப்பட்டார்கள் கல்லூரிகளில் படித்துக்கொண்ட பல மாணவர்கள் அருட்பணி ஊழியத்துக்கு தங்களை ஒப்புக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் இரத்த சாட்சியாக மறுத்தவர்களின் மனைவிமார் தொடர்ந்து திட விசுவாசத்தோடு அந்த கொடூரமானவர்கள் மத்தியில் ஊழியம் செய்தார்கள் அந்த கொலைக்காரர்களையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர தேவன் அவர்களுக்கு கிருபை செய்தார் கடைசி நாட்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் இந்த இரத்த சாட்சிகளை போன்ற ஏதாவது கிறிஸ்துவுக்கென்று செய்யும்படி நாம் நம்மை அர்ப்பணிப்போமாக ஆமேன்